Hallelujah. ஒரு புதிய மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த முதல் கர்த்தருடைய நாளில் இந்த விதத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம் சபையில் கூடி 4 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான முறையில் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதற்கு உதவி செய்கிற அருமையான தம்பிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம ஜெபத்தோடு இதை தொடங்குவோம். தேவன் தாமே அதிசயமாய் நம்மை போஷிக்கிறவர். அவரை மறந்து போகிறவர் அல்ல, நாம் அவர் நினைவாகவே இருக்கிறார். ஆனால் அதிசயமாய் நம்மை போஷிப்பார் என்ற தலைப்போடு கூட இன்றைக்கு ஆராதனையும் தேவ செய்தியும் தேவன் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை நம்ம ஜெபத்தோடு தொடங்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை, 2020 ஆகஸ்ட் மாதத்தை காண எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த முதல் கர்த்தருடைய நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்டு, நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் அப்பா உமக்குள்ளே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், சமீபமாக இருக்கிறோம்ப்பா. தகப்பனே, தேவரீர் தாமே இந்த ஆராதனை முழுவதையும் துதிகள், பாடல்கள், ஆராதனைகள், தேவ செய்தி எல்லாவற்றையுமே பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து நடத்தும்படியா, நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களை தொடுவீராக. ஆண்டவரே துதிக்கிற நேரத்தில், ஜெபிக்கிற நேரத்தில் தேவ செய்தி, தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே மூலமாக எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களை தொடுவீராகப்பா. ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம், நம்பிக்கையை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் தேவன் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மகத்துவம் உள்ள தேவன், பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். கர்த்தாவே, இயேசுவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே, எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான உயர்ந்த மகிமையான நாமத்தை உடையவர் அவர். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொன்ன தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை அவர் நம் மூலமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பின் சேவையில நம்மையும் அவர் ஈடுபடுத்திக் கொள்கிறார். இப்பொழுது அவரை போட்டி புகழ்ந்து ஒரு பாட்டை சேர்ந்து போடுவோமா? உனக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றென்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். வாழ்க்கையில நம்மை உயர்த்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். அவரை உயர்த்தி போற்றி கொண்டாடி பாடுவோமா? உனக்குள்ளே இருக்கின்றவர் என்றென்றும் பெரியவர், நல்லவர், வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய்பவர். சேர்ந்து பாடுவீர்களா? என்னோட சேர்ந்து பாடுவீர்களா? ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்றவர் இந்த உலகத்தில் உள்ளவனை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள அதிகாரங்களை காட்டிலும், சாத்தானை காட்டிலும், மனிதர்களை காட்டிலும், பிரபுக்களை காட்டிலும், அதிகாரங்களை காட்டிலும், துரைத்தனங்களை காட்டிலும் பெரியவர் அவர். நாம் அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்பவர். அவரை புகழ்ந்து போற்றி பாடுவோமா? செய்திடுவார் நம்பிக்கையில்லா நிலையான
அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்யலாம். நம்ம ஆண்டவரை நோக்கி தேவன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய எல்லாவற்றையும் நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டுட்டோம்னா நமக்கு எதுவுமே, நமக்கு கஷ்டம் கவலை எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாவற்றையும் நம்ம தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நேரத்துல இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் நம் தேவன். ஆமென். நம்மகிட்ட எதுவும் இல்லைன்னா கூட அது இருக்கிற வண்ணமாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால இந்த நேரத்துல அப்பா என்னால எதுவுமே முடியாதுப்பா, நான் எல்லாவற்றையும் நான் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா.
சாட்சி உம்மிடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஆராதனை ஆண்டவரே முழுவதும் நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே அப்பா. மீதியான வேலையில உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவி நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கவிருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் இயேசு அவர் கடவுளாக இருக்கிறார், அவர் இன்றும் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவ நம்முடைய வேதத்தின் மூலமாக அவர் இன்றும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்றும் அவர் நம்மோடு பேசப்போகிறார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:24 27 வரை, இப்பொழுது 24 நாம் படிக்க கேட்போம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் கப்பர்நகூமுக்கு வந்திருக்கும் பொழுது, ஒரு சமயத்தில் கப்பர்நகூமுக்கு வந்திருக்கும் பொழுது, யூதர்கள் ஆயக்காரர்கள் இல்லை, சாதாரணமாக எப்பொழுதுமே வரி வசூலிப்பவர்கள் வந்து ஆயக்காரர்கள் தான். இஸ்ரவேல் தேசம் ரோமர்களுடைய ஒரு காலனியாக இருந்துச்சு. என்ன அர்த்தம்னா, இவர்கள் செலுத்துகிற வரி எல்லாமே ரோமாபுரிக்கு ரோமர்களுக்கு போக வேண்டும். அதற்கு ஆட்களை ரோமர்கள் நியமித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் பெயர்கள் ஆயக்காரர்கள். ஆயக்காரர்களை வந்து இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவர்கள் அநியாயமாக வரி வசூலிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இங்கே யூதர்கள் வந்து பேதுருவிடம், உங்கள் ஆண்டவர் இயேசு வரி வசூலிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க.
சப்போஸ் ஆண்டவர் இயேசு வரி கொடுக்கறதில்ல அப்படின்னா அதை ரகசியமாக அவங்க அதை கேட்க மாட்டாங்க. எல்லோரும் இருக்கும்பொழுது பகிரங்கமாக கேட்பாங்க, அவரை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் என்பதற்காக. ஆனால் இங்கே ரகசியமாக பேதுருக்கிட்ட மாத்திரம் அதை அவர்கள் கேட்கிறார்கள்னா அந்த வரி, இந்த வரியும் அநியாயமான ஒரு வரி தான். கடவுள் வந்து இதை வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை, ஒரு காணிக்கையாக செலுத்தணும்னு சொல்லி யாத்திரையாகமத்தில் மோசேயிடம் இதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யாத்திரையாகமும் 30:11-16 வரைக்கும் நாம் இதை பார்க்க முடியும். அதாவது கணக்கெடுப்பின் போது மாத்திரம், அந்த கணக்கெடுப்பில் வருகிற எல்லோரும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்ந்தாலும் சிறியவர்கள், அதாவது 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லோரும் கண்டிப்பாக இதை செலுத்த வேண்டும். அரை சேக்கல் செலுத்த வேண்டும் கண்டிப்பாக. ஆனால் எப்பொழுதும் அல்ல, கணக்கெடுப்பின் போது மாத்திரம்தான். உங்களுக்கு வியாதியோ வாதைகளோ வராமல் இருப்பதற்கு கட்டாயமாக ஆண்டவர் கட்டாயமாக நீங்கள் இதை செலுத்தியே ஆக வேண்டும். இப்பொழுது சென்சஸ் கணக்கெடுப்பின் போது மாத்திரம், ஓகே. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இந்த காணிக்கையை வரியாக மாற்றிவிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு காசு வர்றதில்லை, வர வரியெல்லாம் ரோமர்களுக்கு போகிறதுனால இவர்களுக்கு வருகிறது இல்லை. அதனால் இந்த காணிக்கையை வரியாக மாற்றி வருஷந்தோறும் இதை அவர்கள் மக்களிடமிருந்து வரியாக வசூலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது கட்டாயமான ஒரு வரி அல்ல, இது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளாக்மெயில் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தேவனிடம் உண்மையாகவே அன்பு வைத்திருந்தால் இந்த வரியை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படின்வாங்க. அதை கேட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, செலுத்தி தானே ஆகணும். ஸ்பிரிச்சுவல் பிளாக்மெயில் மாதிரி, இதை ஏன் ஆண்டவர் செலுத்த சொன்னார் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் பணிகளுக்காக சரி செய்ய வேண்டும் என்பதற்காக, அதற்காக இந்த காணிக்கையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் வாங்க சொன்னார். சரி, வருடா வருடம் இதை யூதர்கள் எல்லாரிடமும் ஒரு ஆலய வரி என்று அவர்கள் வசூலிக்க ஆரம்பித்தார்கள். ஓகே, பேதுருவிடம் ரகசியமாக கேட்குறாங்க, இப்போ உங்கள் ஆண்டவர் வரி கொடுக்கிறாரா செலுத்துகிறாரா? பேதுருவுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு பாரு, டோன் மாறுது. அவர் சொல்கிறார் பாரு, ஆம் அவர் செலுத்துகிறார், வருஷம் வருஷம் என்ன பண்ணுறார் அவர் செலுத்துகிறார், அவர் கொடுக்கிறார், உங்களுக்கு தெரியாதா? ஆயக்காரர்கள் அவங்க ஒரு பக்கம் அநியாயமாக அவர்கள் வரி வசூலிக்கிறாங்க, இந்த பக்கம் யூதர்கள் அவங்க பாகத்துக்கு இஸ்ரவேலர்களை அவங்களும் அநியாயமான ஒரு வரி, ஆலய வரின்னு சொல்லி அவங்க போடுறாங்க பாரு. மக்கள் அந்த காலத்தில் எப்படி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அநியாயமான ஒரு வரி, பேதுரு
கோபமாக உள்ள போகிறார். இயேசு உள்ள இருக்கிறார். இது நடக்கிறது வெளியே நடக்குது, உள்ள போகிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம் ஏதோ ஒன்று சொல்ல போகிறார். இயேசு பேதுருவை ஸ்டாப் பண்ணுறார். ஸ்டாப், அவனை தடுப்பது போல ஸ்டாப் பண்ணுறார். தேவனுடைய சமூகத்தில் நாம் போய் உட்காரும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து சொற்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் என்ன பேச போகிறோம் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்ன, நாம் ஜபத்தில் என்ன தேவையை பற்றி நாம் பேச போகிறோன்றது ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். அவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதுதான் ஆண்டவர் அழகாக இங்கே சொல்கிறார். பாருங்கள், ஹி ஸ்டாப்ஸ் பீட்டர், ஹி ஸ்டாப்ஸ், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹி ஸ்டாப்ஸ். பேசுவதற்கு முன்பாகவே ஹி ஸ்டாப்ஸ் சொல்கிறாரு. ஒரு கேள்வியை கேட்குறாரு. பாரு, ஜபத்தில் ஜபிக்க போகும்போது ஒன்றை ஞாபகப்படுத்திக்கணும், ஆண்டவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் அவரிடம் நாம் எல்லாவற்றையும் அறிவிக்க தெரிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு தெரியும், ஆனாலும் என்ன பண்ண, எனக்கு சொல்லு, அதான் ஜெபம். ஹல்லேலூயா. தந்தை பிள்ளைகிட்ட கேட்பது போல, எனக்கு தெரியப்பா நீ சொல்லு, ஹல்லேலூயா, அதான் ஜெபம். ஜெபன்றது ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றை நாம் சொல்லுகிறது அல்ல, ஆனால் நாம் பேச வேண்டும், உறவாட வேண்டும். ஜெபம்ன்றது ஒரு உறவாடல், a bond between man and God. அதான் என்னங்க ஜெபம், ஒரு உறவு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வேதம் அழகாக சொல்றது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஜபம் பண்ணணும், ஆனால் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்னமே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139:2 நாம் இதை அழகாக பார்க்க முடியும். நம்முடைய சிந்தையை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதையே அவர் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். படிங்க, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்முடைய நினைவுகளை, thoughts, உள்ள என்ன நினைக்கிறோன்றதை கூட அவர் தூரத்திலிருந்து அவர் அறிகிறார். இயேசுவிடம் நாம் எதையுமே மறைக்க முடியாதுங்க, எல்லாம் அப்பட்டமாக இருக்கிறது. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. நாம் மறைவிடத்தில் ரகசியமாக செய்கிறது எல்லாமே ஒரு நாள் அப்பட்டமாக வெளிச்சத்திற்கு வரும். ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவரிடம் நீங்கள் எதையுமே மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. பேதுருவும் யூதர்களும் எங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தது ஆண்டவர் அறிந்து, ஹி ஸ்டாப்ஸ் பீட்டர், இருப்பா எனக்கு தெரியும் என்ன பேசின அங்க அப்படின்றது எனக்கு தெரியும் சொல்ற. பாருங்க, ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். பாருங்க 25, அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே முன்னமே ஹி ஸ்டாப்ஸ் ஹிம்,
இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் இந்த பூமிக்குரிய ராஜாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா the kings of the earth அவங்க வரிய யார்கிட்ட வாங்குறாங்க பிள்ளைகள் கிட்டயா இல்ல மற்றவர்கள் கிட்டயா சிம்பிள் க்வெஸ்சன் கேக்குறார் பேதுரு அழகா சொல்ற இல்ல மற்றவர்கள் கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க அத வாங்குவாங்க ஆண்டவர் அழகா சொல்றார பாருங்க அப்பொழுது படிங்க அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவது இல்லையே ஆகிலும் நாம் இந்த மத்தேயு வந்து பக்கத்திலே இருந்து அவர்கள் பேசுவதை கேட்டிருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஆகிலும் நாம் இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் பயங்கரமான வரியை வசூலிக்கிறார்கள் இன்றும் நாம் என்ன பண்ணுறோம் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க நாம் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லையே ஏன்னா இந்த பூமிக்கு மட்டும் இல்லை அண்ட சராசரத்துக்கும் ராஜாவாக இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அதனால் இந்த வரியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதான் சொல்கிற ஆண்டவர் இங்கே ஹல்லேலூயா செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ராஜாதி ராஜாவாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய வரியை நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல ஆனாலும் இந்த மாம்சம் சரீரம் உலகத்தில் இன்னும் இருக்கிறபடியால் நமக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரத்திற்கு நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதான் இந்த ஆனாலும் இந்த பூமியில் நாம் இருக்கிறதுனால நாம் அதிகாரத்திற்கு வேலை ஸ்தலத்தில் அரசாங்கத்தில் எந்த அதிகாரத்திற்கு நாம் உட்பட்டிருக்கிறோமோ அவர்கள் அதிகாரிகள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அரசாங்கம் நல்ல அரசாங்கமோ இல்லையோ அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவரே அவரை இந்த அதிகாரத்துக்கு உட்படுத்தி கொண்டார் ஹி ஈல்டட் ஹிம்செல்ஃப் அவர் கீழ்ப்படிந்தார் பாருங்க தேவனுக்கு மாத்திரம் இல்லை இந்த உலகத்தின் அதிகாரத்திற்கும் அவர் அவரை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார் இயேசு இந்த உலகத்தை வார்த்தையால் உண்டாக்கியவர் சகலத்தையும் தம்முடைய வசனத்தினால் தாங்கிக் கொண்டிருக்கிறவர் அவரால் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் சகலமும் உருவாயிருக்கிறதுங்க அவர் இந்த வரியெல்லாம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை அவர் சொல்றார் ஆனாலும் ஹல்லேலூயா என் அப்பா வந்து ஆண்டவராக இருக்கிறார் அவருக்கு மாத்திரம்தான் நான் கீழ்ப்படிவேன் மனிதர்கள் யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் கீழ்ப்படிய மாட்டேன் சொல்ல முடியாது நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள்
எல்லோருக்கும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவைகளுக்கு நாம் என்ன பண்ணுவோங்க, கீழ்ப்படிய வேண்டும். நம் இயேசு அதை செய்து காட்டினார். இந்த வரி அநியாயமான ஒரு வரி, லீகல் டாக்ஸ் இல்லை, ஆப்ஷனல் தான். இருந்தாலும் அதை ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் செலுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் ராஜாக்களாக அரசால போகிறோம், ஆனாலும் இப்பொழுது நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 27 படிங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, தூண்டிலை எடு, கடல்ல போடு ஒரு மீனை பிடி, அதன் வாயில் என்ன இருக்குங்க, பணம் இருக்கும், அதை உனக்கும் எனக்கும் செலுத்துங்கிற. ஓகே, இயேசு செய்த அற்புதங்களில் இந்த அற்புதம் ஒரு வித்தியாசமான அற்புதம். மீனின் வாயில் பணம் எப்படிங்க இருக்கும், சரி இருக்குதே வச்சுப்போமே, அந்த வாயில் பணத்தோட தூண்டிலை மீன் எப்படி கவ்வும், அது முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது, சாத்தியமே இல்லை. அது இயேசு செய்த அற்புதங்களில் இந்த அற்புதம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான அற்புதம். பா, மீனின் வாயில் பணம் எப்படிங்க இருக்கும், ஆண்டவர் ஜீபூமா பண்ணா ஒரு காசு இல்லை, காசு மலையே உண்டு பண்ணலாம். அவருக்கு அதிகாரம் இருக்கு, அவரால் முடியுமா, முடியும். ஆனால் இயேசு செஞ்ச அற்புதம் பாருங்க, அவர் எல்லா அற்புதங்களையும் லீகலாக தான் செய்வார். ஜீவமா பண்ணி காசு வர வைக்கிற ஆண்டவர் கிடையாது. அப்படி பண்ணால் அது பேர் ஃபார்ஜரி இல்லை. ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ற ஆண்டவர் பண்றார் பாருங்க. யாரோ நீச்சல் அடிக்கும் போது இந்த காசு என்ன பண்ணிட்டாரு, தவற விட்டாரு, அந்த கீழே போயிடுச்சு, கடலுக்கு கீழே போயிடுச்சு, அதை அந்த மீன் கவ்விக்கொண்டது. இது வரைக்கும் ஓகேங்க, மீனின் வாயில பணம் இருக்கிறது ஓகே, ஆனா பணத்தோட தூண்டிலை எப்படி அது கவ்வும் எனக்கு புரியவே இல்லை. ஹல்லேலூயா. பேதுரு நினச்சிருப்பாரு, பணத்தை கட்டணும், பணம் வந்து அது யாருக்கிட்ட இருக்கும், யூதாஸ்காரியர்கிட்ட இருக்கும். அவர் தான் என்ன பண்ணுறாரு, பணப்பையை வச்சிருக்கிறவர் வந்து அவர் தான் இல்லையா. ஸ்திரீகள் இருந்தாங்க, இயேசுவுக்கு உதவி செய்கிற ஸ்திரீகள் நிறைய பேர்கிட்ட, அவங்ககிட்ட கேட்பாரோ, நிறைய யோசனைகள் ஓடி இருக்கும் பேதுருக்கு. ஆனால் யாருமே சற்றும் எதிர்பாராத ஒரு ஒரு வழியில் பாருங்க, நீ போ, தூண்டில் போடு, மீனின் வாயில் என்ன இருக்கும், பணம் இருக்கும். ஒரு தேவை இருக்கு, ஒரு தேவை நீட் இருக்கு நமக்கு. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, ஒருவேளை ஆண்டவர் இவர்களை அனுப்புவாரோ, இப்படி செய்வாரோ, இந்த வழியில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரோ அப்படின்னு நாம் ஒரு கணக்கு போடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு,
நான் போடுற பர் ஒரு கணக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையில் ஒரு பயங்கரமான அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் செய்கிற எல்லா அற்புதங்களுமே நாம் சற்றும் எதிர்பாராத வகையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் இப்படி தான் செய்ய போகிறார் சொல்லவே முடியாது. எல்லா அற்புதங்களையும் அதான் இந்த காலகட்டத்தில் தேவைகள் நமக்கு அதிகமாக இருக்கு. பாருங்க, சற்றும் எதிர்பாராத வகையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். பண தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். நாம் வந்து இப்படி பண்ணுவார்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆமேன். அப்பேற்பட்ட புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். சற்றும் நாம் எதிர்பார்க்காத புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. யாருமே மீன் வாயில் பணம் இருக்கோன்னு யாருமே என்ன பண்ணல. பேதுரு எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ மீன்களை பிடித்திருப்பார் வாழ்க்கையில். ஆனால் இந்த ஒரு மீனில் வாயில் பணம் இருக்குமா? அந்த மீன் எப்படி தூண்டில் அது கவுச்சு ஆச்சரியம். அது முடியவே முடியாது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தைக்கு அது சாத்தியமாச்சு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்க. எல்லா அற்புதங்களையும் அதன் காலங்களில் ஆண்டவர் நேர்த்தியாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பணம் தான், நிறைய பணம் கிடையாது. அந்த நாளுக்கு தேவையானவற்றை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றும் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் நினைத்து பார்க்க முடியாத வழியில் நம்மை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இந்த வழியில் ஆண்டவர் செய்வாரோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் மிகவும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் பிரமிக்கின்ற வகையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு மீனின் வாயில் கர்த்தர் பணத்தை வைத்து பேதுரு போய் தூண்டில் போட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்தார். பாருங்க, அவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாமே பிரமிக்கத்தக்க வகையில் இருக்காங்க. எல்லா அற்புதங்களையும் பார்க்கலாம். இப்படி பண்ணுவாரோ அப்படி இல்லைங்க, அவருடைய ஸ்டைல், அவர் வழி அது வித்தியாசமான வழிங்க. நாம் கேள்வி கேட்காமல் நம்முடைய வழிகளை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆச்சரியமான வழிகளில் ஆண்டவர் நடத்துவார். இந்த பேசேஜில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, முக்கியமானது ஒன்று, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவருக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலும் ஜெபத்தில் நாம் அவரோடு உட்கார வேண்டும், சொல்ல வேண்டும், உறவாட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் பேச அவர் கேட்க, அவர் பேச நான் கேட்க, இதான் ஜெபங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது, சற்றும் எதிர்பாராத வகைகளில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக ஆச்சரியமாக எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த கதவை அற்புதமாக கர்த்தர் திறப்பார். ஆண்டவரால் திறக்க முடியாத கதவு என்று ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். ஆண்டவர் எல்லாரையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். சப்மிட் யுவர் வேஸ் டு தி லார்ட்.
அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் ஆச்சரியமாக அற்புதமாக நாம் நினைத்து பார்க்க முடியாத வழிகளில் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக உதவி செய்வதற்கு இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆச்சரியமான அற்புதமான வழிகளில் உங்களை நடத்துவதற்கு அவர் இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார், வல்லமையோடு இருக்கிறார். ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர். அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற ஒரு கடவுள் அவர். கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய வழியில் நாம் சற்றும் கூட ஒருபோதும் எண்ணி பார்க்காத, நினைத்து பார்க்காத வழிகளில் ஆண்டவர் நம்மை நடத்தப் போகிறார். ப்ரேஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இந்த நாளில் கூட கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு மீனின் வாயில் இது அது மீன் வாயில் என்ன கிடைக்கும்? மீனே சாப்பிட்றவங்க நாம். ஆனால் இன்றைக்கு மீன் வாயில் ஒரு வெள்ளி காசு எவ்வளோ ஆச்சரியமானது. கர்த்தர் இப்படி எத்தனையோ வழிகளில் அற்புதமாய் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். இது நாள் வரைக்கும் நம்மை நடத்தியிருக்கிறார். நாம் குறைபட்டு போனதே இல்லை. இன்னையும் அவர் அதிகமாய் தருவார், சம்பூர்ணமாய் தருவார், நிரம்பி வழியும்படியாய் செய்வார். அநேகருக்கு உதவி செய்கிற அளவுக்கு தேவன் நம்மை போஷிப்பார். அவர் களஞ்சியங்கள் எப்போது நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் நம்மை போஷிப்பார் என்று சத்திய வேதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. நிச்சயமாகவே அவர் அப்படியே செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி அப்பா பிதாவே, இந்த நாளில் கூட நீர் பேசின அந்த நல்ல வார்த்தைகளுக்காக, நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ அற்புதமாய் போஷிக்கிறவர், எதிர்பார்க்காத வகையில் அதிசயமாய் போஷிக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு கூட இந்த மாதம் முழுவதும் ஐயா உம்மிடத்திலேருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எங்கள் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுவீராக. எங்கள் விசுவாசத்தின் மேலே விசுவாசத்தை தந்தருளுவீராக. ஆண்டவரே, தகப்பனே, இந்த வார்த்தைகளையும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராகப்பா. வியாதியோடு பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு இந்த நேரத்திலேயே பரிபூர்ணமான சுகம் தருவீராக. சுகம் உண்டாவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, வியாதிகள் விலகுவதாகப்பா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமைக்கு சாட்சிகளாய் நிறுத்தும்படியால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் நீர் இரத்த கோட்டைக்குள்ள பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படிதான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அநியோன்ய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. காட் பிளெஸ்.